வணக்கம். என்னுடைய வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி இளந்தோசை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். இட்லி அரிசி 5 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் அளவு உளுந்து எடுத்து அதையும் சுத்தம் பண்ணி கழுவி ரெண்டையும் 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. 8 மணி நேரம் அப்படியே புளிக்கட்டும். எங்கள் அண்ணி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க டெய்லியும் தோசை ஊற்றுறதே வந்து இந்த இளந்தோசை தான். அவங்க தோசையை திருப்பி போட்டு நான் பார்த்ததே கிடையாது. எப்பொழுதும் இளந்தோசை இதே மாதிரி செய்வாங்க. ரொம்ப சாஃப்டாக அப்படியே பஞ்சு மாதிரி வரும். அவங்க டாப் 1 கிச்சன் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. நான் அதில் அவங்கள இளந்தோசையை போஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்களுடைய அரிசி உளுந்து ரேஷியோ ஊற வைக்கிறது வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்களுடைய இளந்தோசை எப்படி வருதுன்னு. பாருங்கள், நம்ம ஆட்டி வச்சுருந்த மாவு நல்லா புளிச்சு மேலே வந்துருச்சு. இப்போ இந்த மாவை மேலாக இருக்கிற மாவை மட்டும் எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதில் கிரைண்டரில் கழுவின தண்ணி இருந்தது அப்படின்னா அதில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இப்போ தோசை மாவு பதத்துக்கு வச்சுக்கலாம். கல் அடுப்பில் வச்சு நல்லா கல் சுற்றுக்கா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா தோசை ஊற்றணுன்னா கல்லில் அங்கங்கே ஒட்டிடும் இல்லையா, அதனால தான். இப்போ தோசை கல்லில் மாவெடுத்து தோசை ஊற்றிக்கோங்க. சன்னமாக ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம், அல்லது இந்த மாதிரி கெட்டியாகவும் ஊற்றிக்கலாம். பட் அது ரொம்ப முறுக விடக்கூடாது. தோசையை சாஃப்டாக அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி வரணும், அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை இந்த தோசைக்கு. நார்மலாக நம்ம தோசை ஊற்றின உடனே கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் வர மாதிரி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வராமல் தோசை ஒயிட்டாக அப்படியே இருக்கும்போதே நல்லா வெந்த உடனே எடுத்துடணும். இதுக்கு வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல காம்பினேஷன். எண்ணெய் ஊற்றணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், ஒரு தோசை ஊற்றி எடுத்தாச்சு. அடுத்த தோசை ஊற்றி இப்போ அதை எடுத்து அதே தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா பஃப்பியாக வரணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒன்றும் முருகலே விடக்கூடாது. பாருங்கள், இந்த தோசையில் லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரக்கூடாது. வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தோசையை எடுத்துடணும். பாருங்கள், ரெண்டும் எடுத்து வச்சாச்சு. இளந்தோசை ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுக்கு ரெண்டு சட்னி நான் செஞ்சுருக்கேன். அந்த ரெண்டு சட்னியும் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ரெண்டு தோசையும் எடுத்து தட்டில் வச்சுருக்கு. அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். பாருங்கள், இந்த மாதிரி ஹோலாக வந்திருக்கணும், நல்லா வரும். இந்த தோசையில் இந்த மாதிரி ஹோல் ஹோலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு தோசை. இந்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு சந்திப்போம். நன்றி.